என்னதான் சொந்தமா இருந்தாலும் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணலாமா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? இந்த ரெண்டு ஜாதகத்தோட சேர்க்கையே சரியில்லையே. பொண்ணு ஜாதகத்துல குரு கோணிக்கிட்டு நிக்கிறான், அப்படிலாம் நிக்காது. பையன் ஜாதகத்துல சுக்கரம் சுத்திக்கிட்டு நிக்கிறான், அப்புறம் எப்படி ரெண்டும் ஒன்னா சேரும்? அதனால இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரவே கூடாது. லாவண்யா கோபால், அப்படி மீறி சேர்ந்தா பிறக்கிறது ஏழரையா தான் பிறக்கும். இப்ப எனக்கு என்ன டயர்ட் ஆகி இருக்குதுன்னு விசிறேன்.